நண்பா தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சற்று முன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் வந்துட்டு நம்ம தலதோனி மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு நம்ம தமிழன் பிளேயருக்காக. டிஎன்பி கிரிக்கெட்டில் தமிழன் ஜெகதீசன் கீப்பரும் கூட சிறந்த ஓப்பனரும் கூட, செம்ம ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமேனு சென்னை ஃபேன்ஸ் அனைவருமே நினச்சிருந்தாங்க. இந்த முடிவை வந்துட்டு நம்ம தலதோனியுமே நினச்சிருக்காரு. ஆனால் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேப்டன் நம்ம தலதோனி கீப்பராக இருக்காரு. லெஜண்ட் கீப்பராக ப்ளே பண்ணும்போது யங்ஸ்டர் பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனாலுமே நம்மள மாதிரி தோனிக்கு என்ன கவலைனா பேக்கப்பில் வந்துட்டு திறமையான கீப்பர் இருக்காரு. அந்த பையனுக்கு சரியான தருணத்தில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு சீசனுமே டிலே ஆச்சு. பட் இந்த சீசன் வந்துட்டு ஜெகதீசனுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரு, அவரிடத்தை தியாகம் பண்ண போறாராமா. தோனியே வந்துட்டு பிக் பிளான் பண்ணியிருக்காரு. சென்னை டீம்ல வந்துட்டு ஓபனர் ஆப்ஷன் கன்ஃபியூஷனா இருக்கு. சேன் வாட்சன் பிளே பண்ணுவாரு, அவர் காப்பனன் தான். ஃபாப் வந்துட்டு பிளே பண்ண மாட்டாரு, பேக்கப்ல தான் இருப்பாரு. ரீசன் கேட்டீங்கன்னா ஃபாப் பிளே பண்ணிட்டா பவுலிங் ஸ்குவாட் வீக் ஆயிரும். ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஃபாரின் பவுலர் மட்டுமே பிளே பண்ண முடியும். இந்த ரீசனால் வந்துட்டு ஃபாப் டூ பிளஸ் இயர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. நிகிடி, இம்ரான் தாகிர், டுவைன் பிராவோ அண்ட் சேன் வாட்சன் ஃபாரின் பிளேயர் பிளே பண்ணுவாங்க. சென்னை டீம் ஓப்பனிங் ஆப்ஷன் ஜடேஜா, முரளி விஜய், கைவாட்டும் இருக்காரு. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஜெகதீசனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு நம்ம தல. முக்கியமான மேட்ச்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தல தோனி கீப்பர் பண்ணுவாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு சிஎஸ்கே டீம் சரியான பொசிஷன்ல இருந்தாங்கன்னா ஜெகதீசனுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம தல தோனி ஃபீல்ட் பண்ணுவாரு. சேம் டைம் பாத்தீங்கன்னா முதல் ஹாஃப்ல கூட வாய்ப்பு கிடைக்கும். ஜடேஜா, முரளி விஜய் ஆப்ஷன்ல இருக்காங்க, இவங்க ஃபெயிலியர் ஆயிட்டா நம்ம தமிழன் ஜெகதீசனுக்கு முதல் ஹாஃபே வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தல தோனி தரப்புல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம தமிழன் இளம் சிங்கம் ஜெகதீஸ்வரன் ரொம்ப நாள் வெயிட்டிங்ல இருந்தாரு. நம்ம தல தோனிக்கு தெரியும் எப்போ ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என, அந்த வாய்ப்பை சரியான தருணத்தில் கொடுத்திருக்காரு. இன்னொரு ரீசன் கேட்டீங்கன்னா 2022 வரை எம்எஸ் தோனி சிஎஸ்கே அணியில் பிளே பண்ணுவார். நம்ம தல தோனி வந்துட்டு ரிட்டையர் ஆகிற முடிவுக்கு வந்துட்டார்னா திறமையான பிளேயரை மிக விரைவாக உருவாக்கிட்டு போவார். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜெகதீசனை கொண்டு வந்திருக்காரு. எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு பிளேயரை தொட்டுட்டார்னா கண்டிப்பா அந்த பிளேயர் இந்திய டீம்ல பிளே பண்ணுவாங்க. அந்த தரமான வாய்ப்பு நம்ம தமிழன் ஜெகதீசனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவரிடத்த கொஞ்சம் விட்டு கொடுக்க போறாரு நம்ம தமிழன் ஜெகதீசனுக்காக. நம்ம தலையின் இந்த மாசிவ் செயல் குறித்து உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.